வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 22வது நாள் சேலஞ்சுக்கான வீடியோ. பல சகோதரர்கள் வந்து மன உறுதியோட எப்போதும் போல் ஸ்ட்ராங்காக கடந்து வந்துட்டுருக்கீங்க. பலரும் வந்து பயிற்சிகளில் இணைஞ்சிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்ஃபர்மேஷனாக கேட்குறது வேறு, அதை நம்ம லைஃப் ஸ்டைலாக மாற்றுறது வேறு. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் 1000 நாள் சேலஞ்சில் கூட 1000 நாள் பிரம்மச்சரியத்தில் இருப்போம் அப்படின்ட்டு கலந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பலரும் அனுபவங்களே அனுப்பியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இன்னொரு சின்ன இதுனாங்க, லாஸ்ட் 2-3 டேஸ் வந்து கொஞ்சம் வேலைப்பளு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்னால் வந்து இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டா கொஞ்சம் பப்ளிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேலை அதிகம். கொஞ்சம் சில சகோதரர்கள் நிறைய பயிற்சி சம்மந்தமாக கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறதுனாலங்க அவங்களுக்கும் நம்ம பதில் அளிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே வந்து ஒரு சில ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் சரி செய்யப்படும். அப்புறம் சகோதரர்களுக்கு எப்போதும் போலங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. கமெண்ட்ஸை என்னால் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு சகோதரர்கள் வந்து மன்னிக்கணும். பட் நீங்கள் எப்போதும் போல் டேஸ் கவுண்டிங் கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுவாங்க. நாளைக்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு பகலில் நேரம் அதிகமாக இருக்கும். நான் எடுத்து எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு பதில் அளிச்சிட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்த கேள்வி பதிலை மட்டும் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாங்க. நிறையா இருக்குது. அதில் சகோதரர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அனுபவங்களோடு, அப்புறம் வந்து பகவத்கீதையிலேருந்து நம்ம சகோதரர் ஆங்கில டெக்ஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் சித்தர் பாடல்களை இப்போது இருக்க வேகமாக அந்த டைம் கம்மியாக இருக்கிறனால இன்றைக்கி எடுத்து பார்க்கல. வேகமாக கேள்வி பதில்குள்ளேயே லெட்ஸ் டைவின். வாழ்க வளமுடன். சகோதரர் நமக்கு அனுப்பின முதலில் கிருஷ்ணருடைய அவங்க என்ன சொல்லுவாங்க, பகவத்கீதையிலிருந்து ஒரு சிறிய மோட்டிவேஷன் டெக்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்தது நம்ம பிரம்மச்சரிய பயணத்திற்கு சகோதரர்களுக்கான கேள்வி பதிலை பார்த்துடலாம். ஸ்ரீகிருஷ்ணா எம்பசைஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் செலிபசி ஃபார் சக்ஸஸ் இன் மெடிடேஷன். தி செக்ஷுவல் டிசையர் ஃபெசிலிட்டேட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ரியேஷன் இன் தி அனிமல் கிங்டம். தி அனிமல்ஸ் இன்டல்ஜ் இன் இட் பிரைமரிலி ஃபார் தட் பர்பஸ். இன் மோஸ்ட் ஸ்பீசிஸ் தேர் இஸ் அ particular mating season. Animals do not indulge in sex activity wantonly. Since humans have higher intellects and the freedom to indulge at will, the activity of procreation is converted into a means of licentious enjoyment. However, the Vedic scriptures lay great emphasis on practice celibacy. This seminal energy is verily the Atman. The secret of the health lies in preservation of the vital fluid, vital force. He who wastes his vital and the precious energy cannot have physical, mental, moral and spiritual development. According to Ayurveda, 40 drops of blood go into making 1 drop of semen. Those who waste their semen develop unsteady and agitation prana. They lost their physical and mental energy and awaken their memory, mind and intellect. The practice of celibacy leads to a boost of the bodily energy, clarity of intellect, the gigantic and willpower, retentive memory and keen spiritual intellect. It creates a sparkle in eyes and a luster on the cheeks. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதி காலத்தில் ஈவன் வேதங்களில் கூட எந்த மாதிரி நம்முடைய உயிரணுக்களை விந்து சக்தியை வந்து காப்பாற்றணும்னு அவ்வளோ அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு இந்த டெக்ஸ்டில் ஆங்கிலத்தில் நான் படித்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையே நான் தமிழில் மொழிபெயர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியும். அதாவது வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு, நீங்கள் செலிபஸில் இருக்கிறது தியானத்தில் வெற்றி அடைய உதவும். ஒன்று. அடுத்தது வந்து இந்த காம உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிருக குணங்களிலிருந்து வந்தது, ஆச்சுங்களா. அடுத்தது இந்த மிருக குணங்களிலிருந்து வந்த இந்த காம உணர்வு அந்த மிருகங்களுக்கு வந்து அந்த மேட்டிங் சீசன் இருக்கும். அப்போ தான் அதுவுமேங்க சினையை பிடித்து விட்ட மாசம் ஆகிவிட்ட பெண்ணோடு போய் புணராது. அந்த அளவுக்கு தன்னுடைய உயிரணுக்களை ஓரளவுக்கு அதனுடைய முழு வாழ்நாளை இயல்புலேயே இயற்கையோடு வாழ்வதற்கான ஒரு சக்தியோடு இருக்குது. பட் ஆனால் மனுஷன் என்னென்னா அந்த இன்பத்தை நோக்கி ஓடும். அது உள்ளுக்குள்ளேயே வந்து அவன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறான். அந்த ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா அதை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விட்டு கொள்ளும் சக்தி மனிதனிடம் இயல்பாக இருக்கிறதுனால அந்த தூண்டுதலை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பலவீனமா மாத்திக்கிறதுக்கு இந்த காம உணர்வுகள் மிகப்பெரிய தூண்டுதலா இருக்கு. அப்புறம் ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகள்ல, நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல 40 சொட்டு ரத்தம் போய் தான் 1 சொட்டு விந்து உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்றாங்க. அது ஆயுர்வேதத்துல. இன்னும் பலரும் 120 சொட்டு ரத்தம் போய் தான் 1 சொட்டு விந்து சக்தியானது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு மதிப்புமிக்க அந்த வீரியாவை, அந்த சக்தியை, நம்முடைய உயிர் அணுக்களை, நம்முடைய பிராணனை நாம் வந்து சாதாரணமாக கழிவுன்னு சொல்லி பலவீனமாக இழந்துட்டு இருக்கிறோமே, இது மிகப்பெரிய தவறு. அப்புறம் வந்து வேதங்கள்லாம் வந்து பார்த்தா நம்முடைய ஆத்மாவே அதில் தான் இருக்குன்ட்டு தெளிவாக, மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா விந்து சக்தியை விரயம் செய்கிறாங்களோ அவங்க வந்து அபரிமிதமாக வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றலை இழந்துருவாங்க, பலவீனம் அடைஞ்சிருவாங்க. உடல் அளவில், மன அளவில், பல்வேறு விதங்களில் பலவீனத்தை மட்டுமே கொடுக்கும் ஆச்சுங்களா. எந்த பெனிஃபிட்டும் கிடையாது சுய இன்பம் செய்கிறதுனால, இனப்பெருக்க செயல்பாடுகள்னால. அதனால இன்னொருத்தர் இன்பம் அடைகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. நம்ம வந்து எப்படி சொல்லலாங்க, சந்தோஷம் இருக்கும், சந்தோஷத்தை நோக்கி ஓடுற அறிவு நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தை காரணமாக வச்சு நம்முடைய உயிரை இழப்பதற்கு நமக்கு வந்து உரிமை கிடையாது ஆச்சுங்களா. அதற்காகவே நம்முடைய சித்தர்கள் வந்து மகிழ் போகம் ஆச்சுங்களா, மகிழ்ந்து இருக்கணும், போகமாக இருக்கணும், அதே சமயத்தில் மகிழ்ந்தும் இருக்கணும் ஆச்சுங்களா. அந்த மாதிரியான அந்த வித்தைகளை எல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்ததுனால தான் ஈவன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சியை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி செயல்பாடுகளில் இறங்கும்போது உயிரணுக்கள் விரயமாகாது. ஆனால் போகத்தில் இருப்போம், ஆனால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், வீண் செய்யாமல். அதே சமயத்தில் எதிரில் இருப்பவர்கள் பார்ட்னர்ஸ் வந்து போகத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன ஆகுன்னா உடலுக்கு அதுக்கு வலிமை தேவை ஆச்சுங்களா. சும்மா எடுத்தங்கவுத்துன்ட்டு அது நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னீங்கன்னா அப்படி அல்லாது. அந்த பயிற்சிகளுமே ஆரம்ப கட்டத்தில் விந்து விடா போகம் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் சேர்த்திருக்கோம். இதுக்கெல்லாம் அந்த ஆற்றல் முழுமையாக கிடைக்கிறதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 டேஸ் வரைக்காச்சு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து விந்து ஜெயம் பயிற்சியையும் செஞ்சுட்டு வந்தால் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். அப்போது எதிரில் இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துகிற அதே சமயத்தில் நம்ம உயிரணுக்களை விரயம் செய்யாமலும் காத்துக்கொள்ள முடியும் ஆச்சுங்களா. இதைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுகிய மனப்பான்மையில் போகத்துக்காக மட்டுமே பண்ணுறாங்க. நம்ம அதுலேருந்து முழுமையாக விடுபடுற காரணத்தினால நம்ம எப்போதுமே ஆன்மீக பயணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுனால, ஏன்னா நம்ம பேர்த்தே அதுதான் ஆச்சுங்களா. அனிமல் இன்ஸ்டிங்க்ட் தான் வந்து காம உணர்வுகள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதில்லை, நமக்கே தெரியும். அப்போது இந்த அனிமல் அந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து விடுபடுற சாதாரண விஷயம் அல்ல, கஷ்டம்தான். ஆனால் அது வந்து நமக்கு தேவையில்லை. அதிலிருந்து நம்ம விடுபடும் போது தான் உண்மையான சந்தோஷம் என்னென்னு நம்மளால் உணர முடியும். எதிர்பால் இனத்தவர்களை முழுமையான மரியாதையோடு அன்னை சக்தியாக, எப்படி நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து தன்னுடைய மனைவியை அந்த மாதாவின், லோக மாதாவின் உருவமாகவே நினச்சி வணங்கினார். ஏன்னா பெண்கள் நம்முடைய நாதத்தில் இருக்கிறவங்க. ஆண்டவன் பாருங்க அதிசயம் பண்ணியிருக்கிறாரு, 1000 இதழ் தாமரை இருக்கும் இடத்த நாதம், பெண்ணிடம் சக்தி வாழை அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறவங்கள அந்த சக்தி தேவிக்கு இணையா நினைச்சு நம்ம வணங்கலாம் இல்லையா? அந்த மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எண்ணங்கள் உயர துவங்கும் போது இந்த காம எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா கூட லஸ்ட்டுனால தான் தோன்றும் ஆச்சுங்களா. அந்த லஸ்ட் வந்து அழியறக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கலாம். அது வந்து அந்த லஸ்ட்னால தான் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க செயல்பாடுகள்னால பிறந்ததுனால. ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு அனுபவங்கள் சேர இப்போ பலரின் அனுபவங்களை நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. அதன் மூலமாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இவ்வளோதான், இதுக்கு நம்ம பெருசாக மெனக்கடல் வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், தவறில்லை. அதே சமயத்தில் அதுக்கு நம்ம கொடுக்கும் விலை நம்முடைய உயிரணுக்களாக இருக்கக்கூடாது போன்ற ஒரு தெளிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் ஆரம்ப காலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆரம்ப காலத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரே காரணத்தினால தானுங்க, நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, அத்தனை கேள்விகள் வருது. நான் உண்மை சொல்கிறேன், இவ்வளவுமே நம்ம பலவீனத்துக்கு தான் காரணம். அத்தனை கேள்விகள் மாற்றி மெயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், மொத்தமாக 1000 பேர் பார்த்தா அதில் வந்து கிட்டத்தட்ட 100, 150, 200 லைக் தான், 200 லைக்கு மேலே வந்துடுது. அதே சமயத்தில் கமெண்ட்ஸும் வந்து 100, 150 கமெண்ட்ஸுக்கு மேலே போயிடுது. யோசிச்சு பாருங்கள், more than 20% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ஸில் ப்ளஸ் லைக்கில் இருக்காங்க. அதே மாதிரியே இமெயிலுமே 50, 60 இமெயிலுக்கு மேலே டெய்லி ஆச்சுங்களா. ஸோ நம்ம அதுலேயே பதில் அளிச்சுட்டு இருக்கோம். அப்போ அது ஏன் எனக்கு சில சமயம் வருத்தம் கொடுக்குதுனாங்க அப்படியே இந்த கரண்ட்ல நடந்து கொண்டிருக்கும் கல்வி முறை எல்லாத்துமேலயும் ஒரு கோபம் கோபம் தான் வருது. ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு, இப்படி தெளிவில்லாம நம்ம பிரம்மச்சரியத்தை ஒரு அடிப்படையா இருக்க வேண்டிய விஷயத்தை நம்முடைய பாரத கலாச்சாரத்தை அதை எப்படி மறக்கடிச்சிட்டாங்களே இளைஞர்கள். இந்த அளவுக்கு ஒரு நான் யோசிப்பேன் ஒரு காலத்துல இந்த சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் அவர் சொல்கிறத பார்த்துட்டு ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிங்க டிவியில் ராஜ் டிவியில் வருவாருன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவர் ஏன் இவ்வளோ தூரம் இப்படி சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் இதில் சொல்கிறதுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் இளைஞர்கள் இப்படி திட்டலாமா, ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க மருந்து மாத்திரை விற்கிறதுக்கு தான் அவர் அப்படி சொல்லலாம், இருந்தாலும் அவர் சொல்கிறதுல உண்மையும் இருக்குது. அவர் சொன்னது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. ஆனால் அது சொல்கிறேன் அதே மாதிரி நம்மளும் ஆயிடுவோம்னு பயமாக இருக்குது ஆச்சுங்களா. அந்த மாதிரியெல்லாம் போய் அந்தளவுக்கு நம்ம போய் இறங்கி சகோதரர்களுக்கு அதை முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். 1000 வீடியோ போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு, நம்ம உயிரணுக்கள் தான் சிவம்னு சொல்கிறோம். அப்புறம் அதுதான் நம்முடைய கடவுளே காப்பாற்றுறோங்கிறோம், கடவுள் நம்ம கூட வருவாங்கங்கிறோம், வித்து சேர்த்துனா அதுதான் நம்ம சொத்துன்னு சொல்கிறோம், அதில் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் சந்தை அந்த இன்பத்து முன்னால் இதெல்லாம் தூசாக போயிடுது ஆச்சுங்களா. இது தூசாக நினச்சா அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்குது? நீங்கள் ஒரு 10 கோடி சம்பாதிச்சு வச்சிங்கனால அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்புல என்ன இருக்குது சொல்லுங்கள். உடம்புல உயிரணுக்கள் இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும், சரி சம்பாதிச்சதை அனுபவிக்கவே முடியும். ஆனால் உயிரணுக்களாக விரயம் செஞ்சுட்டா அப்புறம் என்னாச்சு? இது விதை நமக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய உயிரணுக்களை விதையை சோறாக்கி தின்னுட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் பஞ்சல் தானே நாட்டில். அதுதான் நடக்குது, நம்ம விதை நெல்லை உணவாக்கி சாப்பிடும் வாழ்க்கை முறைக்கு வந்துட்டோம். நம் உடலில் உற்பத்தியாகும் சீட்ஸை இன்பங்கிற பேரில் அப்படி அப்படியே விரயம் செஞ்சு பழகிட்டோம். அதே சீட்ஸை நம்ம வச்சுருந்தா இது எப்படி சொல்லலாம்னாங்க, ஆலமர விதை இருக்குல்ல, ஆலமர விதை இத்தோடு இருக்குங்களா, இதை விட அதுக்குள்ளே சின்ன சின்ன விதைகளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விதையில் ஒரு ஆலமர விருட்சமே வருது. அதே நம்முடைய ஸ்பெர்ம்ஸ்குள்ளே, நம்முடைய உயிரனுக்குள்ளே அந்த சராசரங்கள் அளவுக்கு விரிய முடியுது மனதால் உணர்வால் எல்லா விதத்தினாலும். யோசிச்சு பாருங்க, இறைவன் நம்ம விதையில கொடுத்த ஆற்றலை பாருங்க, நம்முடைய உயிரணுக்களை கொடுத்த ஆற்றலை பாருங்க. இது யாராச்சுனால முடியுமா, எதாச்சுனால முடியுமா? நம் உடலில் சேமிக்கப்படும் ஒரு உயிரணு அது உடல் அளவும் விரிய முடியும், உடல் அளவும் முடிஞ்சு வான்காந்த தளவுல எவ்வளவு தூரம் அந்த சராசரங்கள் பூரா விரிஞ்சு அந்த ஆற்றல் அந்த அந்த ஒரு ஊடகம் நம்முடைய உடல் ஆச்சுங்களா. ஆனால் அது எத்தனை பேருக்கு புரியும் ஆச்சுங்களா. அது தியானத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு போக 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 பலருக்கும் அது உணரப்படுது. அப்புறம் ஆன்மீகத்தை பலரும் வியாபாரமாக மாற்றிட்டாங்க. எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. பயிற்சிகளில் இப்போ விந்து ஜெயின் ப்ராக்டிஸ்லாம் நிறையா பேர் சேர்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஓரளவில் சந்தோஷம்தான் ஆச்சுங்களா. ஆனால் இவ்வளவு பேர் அந்த பயிற்சியின் ஆழத்தை உணர்ந்து செஞ்சாங்கன்னா எனக்கு சந்தோஷம். அதை மிஸ்யூஸாக மாற்றிக்க கூடாது, தவறான வழிக்கு பயன்படுத்திக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம். ஏன்னா சித்தர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா பாடல்களையும் வில்லாதே எல்லாருக்கும் சொல்லாதே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சீடர்கள் 10 பேருக்கு வர விஷயம் அவங்களுக்கு தாங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது இறையர்களால் அதை டீகோட் பண்ண முடியறதுனால பட்டுன்னு அதை பயிற்சிகளாக போட்டு விட்டோம். அப்புறம் பல குருமார்களும் சொன்ன எசன்ஸ் தான், கரும்புல சாரிட்டு சொல்லியாச்சு. அதையெல்லாம் அதன் அருமையை தெரிஞ்சு பயன்படுத்தினாங்கன்னா சரி, இவர் ஏதோ டெய்லி பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்காக சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு பயன் இல்லை. அதை ஆழ்ந்து நம்ம உள்ளே போனால் மட்டும்தான் பயன் இருக்குது. வாழ்க வளமுடன். கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. அண்ணா, நாசி என்ன இருக்கும் போது நல்லா படிப்பேன், சாரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது நல்லா படிப்பேன், 1st ரேங்க்கு வாங்குவேன், 10லிருந்து நான் 140 மார்க் எடுத்தேன் 10ஆவதுல. அதுவரை எனக்கு சுய இன்பம்னு என்னன்னே தெரியாது. ஆனால் +1 போன உடனே லேப்டாப்பில் ஆபாச படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்கள் மூலமாகவும். இது இன்பமாக பண்ணி பண்ணி எல்லாமே போச்சு, ஞாபக சக்தி போச்சு. +2வில் வெறும் 700 மார்க்கு தான் எடுக்க முடிஞ்சுது. ஆனால் எங்கள் அம்மா அழுதாங்க, என்னை ரொம்ப நம்பினாங்க வீட்டில். காலேஜில் BSc மேக்ஸ் படித்தேன், அங்கேயும் இதே நிலமை தான். ஆனால் 10th அரியர் இப்போ தான், 10 அரியர் இப்போ தான் எடுத்தேன். என்னால் நல்லா படிக்க முடியும்னா ஆனால் கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. 12வது நாளில் இருக்கிறேன், 21 வயசு ஆச்சு, இன்னும் 2 வருஷத்தில் TNPSC எக்ஸாமில் பாஸ் ஆகணும், கான்சன்ட்ரேஷன் வரணும், என்ன பண்ணணும்? வாழ்க வளமுடன். யோசி பாருங்க, நல்லா பாருங்க. 10ஆவதுல 460 மார்க் எடுக்கிறதுன்னு 500க்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய விஷயம் அதே 12வது வரும்போது 1200 க்கு 700 எடுத்துக்கிங்க ஆச்சுங்களா எவ்வளவு தூரம் குறஞ்சிருக்கு இதுதான் தாயார் அழுகுறாங்கன்னு சொன்னீங்களே எவ்வளவு நம்பிக்கை வச்சு சிவவாக்கியர் பாட்டில் நினைக்கிறேன் பெற்ற அன்னையை விற்று அடிமை கொள்ளும் மானிடர்கள் சொல்லுவிப்பார் ஒரு பாடல்ல பெற்ற அன்னையை விற்று அடிமை கொள்ளும் ஏன் அவங்க வருத்தப்படுறாங்கன்னு புரியுதா நீங்க எப்பேற்பட்ட gift நம்ம பெற்றோர்களுக்கு கொடுக்கணும் ब्रह्मचर्यத்தில் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா நீங்க இப்போ வெறும் 540 மார்க் குறஞ்சிருக்கு இப்போ நீங்க ஆல் ஈஸியா 1000 மார்க்குக்கு மேல எடுத்துக்கலாம் 12th ல அப்ப 10 அரியர் வச்சிருக்கீங்க யோசி பாருங்க நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு சிதைக்குதுன்னு சாதாரண விஷயங்களா இதெல்லாம் வந்து நான் திருவள்ளுவர் சொன்னதா ஞாபகம் வருதுங்க அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் அதுலன்னு ஒண்ணும் இல்ல ஆச்சுங்களா இப்போ பரவாயில்ல 12வது நாள்ல வந்துட்டு இருக்கீங்க பயங்கர போராட்டம் இல்லைங்களா பயங்கர கஷ்டப்பட்டு இளைஞர்கள் வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படி ஆயிருது அது சரி பண்றது கஷ்டமா இருக்கு ஆனா 48 நாள் கடந்துட்டீங்கன்னா நீங்க உஷார் ஆயிருவீங்க ஆச்சுங்களா கவலைப்பட வேண்டாம் ஸ்ட்ராங்கா இருங்க மன உறுதி தான் முக்கியம் எவ்வளவு தூரம் வந்து நம்ம வீடியோஸ் நிறைய போட்டு பாருங்க தெளிவாயிக்கோங்க எதுலயுமே ஒண்ணுமே இல்லைங்க நீங்க காப்பாத்திட்டு இருக்கிற உயிரணுக்களை ஸ்பெர்ம்ஸ் நீங்க காப்பாத்துனீங்கன்னா விந்து சக்தி விரயமாகாம காப்பாத்துனீங்கன்னா அதன் இயல்பா சேஃப்டி பண்ணி வச்சுட்டு நம்முடைய விந்துஜய பயிற்சி மூலமா காத்து கொண்டீங்கன்னா நம்முடைய விந்துஜய பயிற்சி சித்தர்கள் சொன்னது யோகிகள் சொன்னது நான் இல்லை நான் வேறு கருவி அதை எடுத்து போட்டிருக்கு அது சோதனை முறைகள்ல பல யோகிகளும் பயிற்சி செஞ்சு நம்ம ஒருத்தர் இல்லைங்க எல்லா விதத்திலும் சோதனை செஞ்சு பார்த்து நம்ம பயிற்சியா போட்டாச்சு அப்போ சித்தர்கள் சொன்னதுக்கு மேல அதுல ஒண்ணுமே அவ்வளவு மிக பிறக்கிற அறிவியல் விஞ்ஞானம் சித்தர்களின் உச்சத்தை தொடர்க்கல இன்னும் எத்தனையோ 100 வருடங்கள் ஆகும் அவ்வளவு உச்சகட்டமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே வந்து அதை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து நம்முடைய உயிரணுக்களை காப்பாற்றி மேல்நிலைக்கு வாழையோடு சேர்த்தி கொண்டு வந்து பழக்கணும் இது கல்வி முறையிலேயே கொண்டு வரணுங்க எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த கொரோனா போன்ற விஷயங்கள்லாம் கடந்த பிறகு ஒரு சின்னதாக வந்து பிரம்மச்சரியத்துக்காக சாட்டர்டே சண்டே வந்து நேரடியாக வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் ரெகுலராக வந்து இளைஞர்கள் பள்ளி கல்லூரி இளைஞர்கள் வந்து சனி ஞாயிறு லீவு தானே அப்போ வந்து பேசலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேனுங்க கஷ்டமாக இருக்குது பாருங்க 10வது இவ்வளோ மார்க் எடுத்துட்டு அப்புறம் 12வது போகிறக்குள்ளே இவ்வளவு சிதைஞ்சு அதுக்கப்புறம் காலேஜுக்குள்ளே மொத்தமாக முடிஞ்சு அப்புறம் திருமண வாழ்க்கைக்கு வந்தால் சமாளிக்க முடியாது கஷ்டமாயிரும் ஆச்சுங்களா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க 1000 நாள் ஆச்சு பிரம்மச்சரியத்தில் கடக்க முடியலைன்னா திருமணத்தையே கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும் ஆச்சுங்களா ஏன்னா இது நம்மோட முடியறதில்ல நம்ம வாழ்க்கை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம மொத்த ஆற்றலை கொடுக்கணும் அதுக்கு பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் சும்மா கொடுத்தா அதில் என்ன இருக்குது அது அப்போ அடுத்த தலைமுறை பலவீனமாலாம் பிறக்குது அதுக்காக சொல்கிறேன் வாழ்க்கை வளமுடன் 17 வயசில் எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லலைன்னு போட்டிருக்கீங்க கண்டிப்பாக சகோதரரே பரவாயில்ல அது இன்னொன்றுங்க 17 உங்களுக்கு 17 வயசு இருக்கையில கூட நாம் சொல்லியிருந்தா கூட இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு விளக்கெண்ணை தொடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அந்த மாதிரி எவ்வளவு தூரம் இறைவன் நமக்கு கொடுக்கணும் கொடுப்பன வச்சிருக்காரோ அவ்வளோ தூரம் ஒட்டுட்டு ஆச்சுங்களா வாழ்க வளமுடன் இப்போவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல இதுக்கு மேலே என்ன நிச்சயமாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் வாழ்க வளமுடன் அடுத்தது வந்து என் வயது 27 70 நாட்களாக செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன் காலை 4 மணிக்கு எழுந்து விடுவேன் 30 நிமிடம் தியானம் மற்றும் சிறிது விந்துஜயம் பயிற்சி செய்கிறேன் எனக்கு இன்னும் 300 நாட்கள் கூட தொடர வேண்டும் என்று நம்பிக்கை உள்ளது வாழ்க வளமுடன் நீங்கள் 40 நாள் கடந்தாலே அந்த நம்பிக்கை ஈஸியாக வந்துடும் இப்போ 70 நாள் கடந்திருக்கீங்க வயசு 27 சூப்பருங்க ரொம்ப சந்தோஷம் சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க பார்க்குறேன் ஆனால் இன்னும் தியானம் செய்யும் போது கொஞ்சம் கவனம் சிதறுகிறது 20 நிமிடங்களுக்கு மேல் தியானத்தில் உட்கார்ந்தால் கால் மரத்து போகிறது அப்புறம் இரவு 10:30க்கு தூங்கி 4 மணிக்கு எழுவதால் கொஞ்சம் களைப்பாகவே உணர்கிறேன் இன்னும் என் உடல் 5 மணி நேர தூக்கத்துக்கு பழகல உங்கள் உடல் அந்த 3 பிரச்சனைகளும் உள்ளதான தீர்வு சொல்லுங்கள் நான் அதான் சொல்கிறேன் 9 மணிக்கு முன்னால் தூங்குங்க அப்புறமேல் வந்து 9 மணிக்கு முன்னால் தூங்க முடியலைன்னா பரவாயில்ல மறுநாள் காலையில் தூக்கம் விழிப்பு வரும்போது எந்திரிங்க ஆச்சுங்களா அதுக்கப்புறமே ஃப்ரெஷ்ஷாக பச்சை தண்ணியில் கோல்டு ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு முதல்ல விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு அடுத்தது தியான முறைகள் எதுனாலும் செய்யுங்க நிச்சயமாக கான்சன்ட்ரேஷன் இருட்டாக இருந்தால் சரிங்க அறை புரிஞ்சுதுங்களா பிரம்மச்சாரிகளுக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் தவம் செய்யும் நேரம் தான் ஆச்சுங்களா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில மந்திர உச்சாடனங்களுக்கு ரொம்ப அவசியமான நேரம் ஆனால் தியானத்துக்கு எல்லா நேரமும் சிறப்பான நேரம் தான் அது இருட்டான அறைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே தியானத்தில் உட்கார முடியல, உட்காந்தா கால் மரத்து போகுது அப்படிங்கிறீங்க. ஏன்னா கால் மரத்து போகுது அப்படின்னா அது வந்து நீங்கள் 20 நிமிஷம் தாண்டினோடனே மரத்து போனாலுமே நீங்கள் தியானத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த மரத்து போனது தானாக சரியாயிடும் ஆச்சுங்களா. பயப்பட வேண்டியதில்லை. மரத்து போயிடுச்சுன்னு உடனே காலை தூக்கி பண்ணாதான் சிரமம், அது கஷ்டம்தான், போக போக பழகிடும். அப்போ பழக பழக வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி, எல்லாமே பழக்கம் தானுங்க. இப்போது ஒரு வடச்சட்டி இருக்குது, அது வந்து இந்த இப்படி குழியாடி மாதிரி இருக்குது, அது இந்த பக்கம் திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும், அதாவது வெளியில் நோக்கி இருக்கிறது இந்த பக்கம் உள்நோக்கி திருப்புறோம். அப்போ திருப்பியில் அந்த கஷ்டம் இருக்கும், பெயின் இருக்கும், அது திருப்பும்போது கஷ்டம் தானே. ஆனால் உள்ளே வந்துருச்சுன்னா நமக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டா ரொம்ப எளிமையாயிரும் ஆச்சுங்களா. ஆரம்ப கட்டம் தானுங்க, ஆரம்ப கட்டம் தான் இந்த கஷ்டம். ஏன்னா பிறந்ததுலேருந்து காந்தாற்றல் வெளியிலேயே கொட்டி பழகிட்டோம் ஆச்சுங்களா. ஆற்றுக்கு தார ஓட்டம் இப்படி தான் போகணுன்ட்டு. அப்போ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம வெளி உலகத்திலேயே அழுத்தி 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 பழகியாச்சு. இப்போ தான் திடீர்னு வந்து நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் உள்ளே திருப்புறோம், நமக்குள்ளே நிலைக்க முயற்சிக்கிறோம். அப்போது கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்குங்க ஆரம்ப கட்டத்தில். ஆனால் அதை பற்றி நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நாட்கள் அதிகரிக்க 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 எல்லாம் வல்ல சிவத்தையே உங்களுக்குள்ளே அதிகரிச்சுட்டே வரீங்க. அந்த சிவமே உங்கள் கூட இருக்கும்போது எதுவும் ஒன்றும் பண்ணாது, நவகோள்களும் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகுனா துடிக்கும், துரியம் துடிக்கும். என்ன அந்த பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்க ஆற்றலை விரயம் செய்யாமல் இருக்கணும் ஐம்புலன்கள் வழியாக. நான் ஒரு சித்தர் பாடல் படிக்கும்போது ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த பாடல் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். என்னென்னா, 5 புலன்களையும் மூடி வச்சுட்டு உயிரணுக்களை விரைவு செய்யாமல் இருக்கிற யோகிக்கு சாவு எப்படிடா வரும் அப்படின்னு அப்படி யோசிச்சு பாருங்க. ஏன்னா உயிர் காந்தமாக மனமாக 5 புலன்கள் வழியில் கரைஞ்சி போயிட்டு இருக்கு வெளியில். அதே சமயத்தில் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்கு 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 என்ன தெரியும், என்ன ஆகுதுங்க, உயிரணுக்களே விரைவு செய்யாமல் 5 புலன்களையும் ஒடுக்கி அப்படியே இருக்கும்போது கால நேரம்ங்கிறது நின்றுது, வயசு அதிகரிக்கிறதே நின்று மாட்டிருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம், ரகசியங்கள் நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அதான் இன்னொன்று சொல்லுவாங்க, ஏன்னா சிவத்தை பற்றி தனக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்ட உடனே வையகத்தில் சிவத்தை தனக்குள்ளாக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மண்ணுலகில் எல்லோரிடம் வாய் திறப்பதில்லையே அப்படின்னு வந்து சிவவாக்கியில் எழுதியிருப்பார். உண்மைங்க, உண்மையிலேயே ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறோம். ஆனால் அந்த பேசுகிறதே எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கணும்னு தோணுது ஆச்சுங்களா. எடுத்து நம்ம வெளியில் பேசுகிறதுக்கு யோசிக்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அது வந்து நமக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆச்சுங்களா. அது வந்துடும் எல்லாருக்கும் ஆச்சுங்களா. நாள் செல்ல செல்ல அது ஏன் என்ன அப்படின்னா நம்ம உணர்ந்து நம்ம அதுலேயே நிலச்சி. நான் அதுக்குள்ளே அன்றைக்கி ஒரு சகோதரர் முதல்ல வந்து கொஞ்ச நாளைக்கு மொபைல் ஃபோன் வச்சுருந்தேன். சகோதரர் கால் பண்ணார், நைட் 10:30க்கு மேலே இருக்குங்க. நான் வந்து வேப்பமரத்தடியில் போய் உட்காந்துட்டேன். எனக்கு தூக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது, ஏன்னா தியானத்தில் வந்து அப்படியே சிவநிலையிலேயே இருக்கிறதுக்கு விரும்புகிறதுனால. பல்ல சுற்றி தோட்டம் தானுங்க. அப்படியே போய் வேப்பமரத்தடியில் அப்படியே கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு அவர்கிட்ட நான் பேசையில் எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கிறோம். நான் அதாங்க உண்மையிலே என்னை விட்டு வெளியில் வர்றக்கே விருப்பம் இல்லைங்க. வெளியில் பேசுகிறதுக்கு என்ன பேசுறது எனக்கு உண்மையிலே தோணும். எப்படி சொல்கிறதுனா, அது நம்மளை உள் வாங்குது, உள்ளுக்குள்ளேயே இழுத்துக்குது, நம்ம உள்ளுக்குள்ளேயே நிலைக்கணும்னு. அதுக்கு முன்னாடி எதுவுமே இன்பமாக தெரியாது ஆச்சுங்களா. அதுக்கு முன்னாடி எந்த இன்பமுமே பெருசாக தெரியாது. அப்புறம் அன்பே சிவம் ஆச்சுங்களா. நமக்குள்ளே நிலைக்கிறதுக்கான ஆற்றல் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அது கிடச்சிடும். பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க உண்மையிலே எனக்கு தெரில எவ்வளோ நாள் வந்து நான் வந்து இப்படி பேசுறதுக்கு என்னால் முடியும் தெரியலைங்க. நான் உண்மையிலேயே நமக்குள்ளேயே நிலைக்கணுங்கிறது தான் உள்ளார்ந்து ஈர்ப்பாக இருக்குது. ஆனாலும் நம்ம சுயநலமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தோணிகிட்டே இருக்கிறதுனால வெளியில் வந்து இப்போ நான் மறுபடி வந்து எல்லாருக்கும் அதை உணர்த்தணும். எல்லாரும் யான் பெற்ற இன்பம்னு சித்தர்கள் சும்மா எழுதல் இத்தனை பாடல்களும். நமக்குள்ளே ஒடுங்கி நாம் மட்டுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பிரம்மச்சரியத்தை பற்றி பட்டவர்த்தனமாக. அது உண்மையிலே வந்து சாக்ரட்டிஸ் எல்லாம் வந்து உன்னையே நீ அறிவாயின்னு சொன்னார். அவர் விஷத்தை கூட வாங்கி குடிச்சிட்டாரு, அவருக்கு எந்த வருத்தம் இல்லைன்னா அவர் உண்மையை சொல்லிட்டோம் அப்படிங்கிற திருப்தியில் போயிட்டார். அப்படிதான் எனக்கு உண்மையை நான் முடிஞ்சளவுக்கு நம்ம சொல்லிட்டோம், முடிஞ்சளவுக்கு சொல்லி வச்சுருக்குறோம், சொல்லிட்டோம். அதுக்கு மேலே வந்து இந்த பூமியில் வந்து வாழணுங்கிற பர்பஸ் வந்து சகோதரர்களிடம் சொல்கிற வரைக்கும் சொல்லியாச்சு, சொல்லிட்டோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இறந்தால் கூட அது சிவநிலையில் தான் நம்ம ஐக்கியமாகறங்கிற அந்த திருப்தி கிடச்சிருச்சு ஆச்சுங்களா. மரணத்துக்கு மரணம்ங்கிறது சந்தோஷமாக தெரியுதுங்களா? அதனால தான் சிவத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா காலன்னு சொல்கிறாங்க, அழிக்கும் கடவுள்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா நம்ம வாழ்க்கை எது எது மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட் இல்லாமல் மாற துவங்கிடும். அது அது வந்து பார்த்திங்கன்னா போக 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 பல சகோதரர்களுமே உணர துவங்குவாங்க. ஏன்னா நம்மையே தன்னிலே தானிருந்து தன்னை உணர்ந்து கொண்டனே அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம உணர்ந்து 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 அதுக்காகத்தான் பிறந்திருக்கிறோம். பிறப்பே அப்படி தான். ஸோ பார்ப்போம் எப்படி போகட்டுங்க. நான் கேள்வி பதில் பேசிகிட்டு இருக்கையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்துடலாங்க. அண்ணா ஐஎம் சந்தோஷ். ஐஎம் ஆன் டே 18. எப்போவுமே 14, day 14, 15 ஆனால் ஐ வில் பி வெரி எனர்ஜெட்டிக் அண்ணா. இந்த டைம் எனக்கு தெரியலை. ஐ ஃபீல் லாட் ஆஃப் டயர்ட்னஸ், லோ எனர்ஜி. 2 நாள் பெஸ்ட்டு, ப்ராப்ளம் இல்லை. கோல்டு ஷவர் எடுக்கிறேன். ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலை. எதனால் எத்தனை நாள் அண்ணா இந்த சோதனை? நன்றி அண்ணா. வாழ்க வளமுடன். அது வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் வந்து எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறீங்களே, அப்போ அந்த எனர்ஜி வந்து உடல் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாட் லைனுக்குள்ளே போகும். ஏன்னா இப்போது தொட்டிலுக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். நம்ம தொட்டியில் தண்ணி நம்பிடுது. அப்போ என்ன பண்ணுவோம்? எடுத்து செடிகளுக்கு விடுவோம். அப்புறம் தண்ணி வத்துது. அந்த வத்துற சமயத்தில் பார்த்தா எம்டியாக இருக்கும், எனர்ஜி இல்லாத மாதிரி. ஆனால் திரும்பவும் நிரம்பும் ஆச்சுங்களா. நிரம்பும் வரை பொறுமையாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த தண்ணீர் போய் செடிகளுக்கு தான் போகுது. உடல் உறுப்புகள்லாம் சரியாக இருக்குது. அப்போது உடல் ஒரு பூஸ்டப் ஆகும். அதுக்கு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சந்தோஷப்படணும் ஆச்சுங்களா. டயர்டாக பிரம்மச்சரியத்தில் நினச்சிட்டே வரையில் டயர்ட் ஆகிட்டிங்கன்னா ஓகே, உங்கள் உடல் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஹாப்பி தான் ஆகணும். வருத்தப்பட வேண்டியதில்லை, கவலைப்படாதீங்க. எனர்ஜி உங்கள் உடம்புல தான் இருக்குது, எங்கேயும் போயிடல, யார் தூக்கிட்டு போயிடல. உங்கள் உடல் தான் சரி பண்ணணும்ல. எவ்வளவோ நம்ம சின்ன விஷயம் இல்லை, உடலின் எத்தனை உறுப்புகள் வளருவதற்கு நாமளே நமக்கு வினை வச்சுட்டோன்னு தெரியல. ஆகவே ஃப்ளாட் லைன் வந்தால் சந்தோஷப்படுங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உடல் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. நீங்கள் ஒரு விருந்தாளி வராரு, அவர் நீங்கள் உணவு படைக்கிறீங்க. அந்த உணவை அவர் சந்தோஷமாக சாப்பிட்டாருன்னா நீங்கள் சந்தோஷம் தானே பண்ணணும். ஐயோ தட்டு காலியாயிருச்சே அப்படின்னீங்கன்னா அப்புறம் அவர் எப்படி வந்ததுக்கு அர்த்தம் இல்லையில. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உயிரணுக்கள்லாம் நிறைஞ்சு ஆற்றல் ஸ்ட்ராங்னஸ் ஆகிட்டு அப்போ வந்து உடல் அதை எடுத்து சாப்பிடுது, அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ வந்து நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு அவர் சாப்பிட்டு போகட்டும். அவருக்காகத்தான் நம்ம பிரம்மச்சரியம். நம்ம உடல் தான் வந்து நம்முடைய வாகனம் ஆச்சுங்களா. நம்ம வாகனம் வலிமை அடைகிறது தவறு இல்லையே. அப்போ அதுதான் ஃப்ளாட் லைன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது ப்ரோ, நான் 18 இயர்ஸாக டெய்லி 2-3 தடவை மாஸ்டர் பேஷன் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் என்னுடைய முட்டாள்தனம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் சொன்னாங்க எவ்வளோ டைம்ஸ் டெய்லி பண்ணினாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிட்டேன் பிரதர். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசாட்சி ரொம்ப குத்துது. என்னை மாதிரி இருக்கிறவங்க திரும்பி வாழ முடியுமா? ஒரு நல்ல ஹெல்த்தி ஹாப்பி லைஃப் நல்லா வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியும். 18 வருஷம் இருக்குது, நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்க. இட் மீன்ஸ் கடைசி உயிரணு உடல்லேருந்து வெளியில் போகையில் உசுறு பிரிஞ்சிருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. அப்போது நிச்சயமாக இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு இருக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உயிரணுக்களை உயிராற்றலை நீங்கள் விரைவு செய்யாமல் இருக்கலாம். கம்பேர் பண்ணக்கூடாது அடுத்தவர்களோடு, சரிங்களா. அப்புறம் வயதாகிட்டு இருக்குதுங்கிறத ஒத்துக்கணும், புரிஞ்சுதுங்களா. 18 வயசு, அப்போது அது 40 வயசு தாண்டி இருப்பீங்க. அப்போது வயதாகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த உடல்ங்கிற வாகனம் இருக்குது, உயிரணுக்கள் இன்னும் ஸ்டில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. முதல்ல இந்த வாகனத்தை மெயின்டைன் பண்ணுறக்கே நம்ம பிரம்மச்சரியத்தில் இனியாயினும் நிலச்சிடணும். அப்போது நாள்பட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே நார்மலைஸ் ஆகி நீங்கள் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அது சொசைட்டி அப்படித்தான் ஆயிடுச்சுங்க. அதை நினச்சா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காரணமே. பரவாயில்ல, நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்மால் இயன்றதை இப்போவாச்சும் நம்ம எடுத்து சொல்கிறோம். அது நடக்கிறாப்புல நடக்கட்டும். எத்தனை இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் தெளிவடைகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய எப்படி சொல்லலாங்க, அவங்களுடைய அவங்களுடைய பாவப்பதிவுகளை பொறுத்து ஆச்சுங்களா. நாம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் அது காற்றுல கரையுது, அவ்வளோதான். வீடியோவில் வருதுங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓகே. எடுத்துக்கல அப்படின்னா யாருக்கு நட்டம் சொல்லுங்கள். எனக்கு வருத்தம் என்னென்னா நமக்குள்ளே இருக்கும் சிவத்தை அழிக்கக்கூடாது, காப்பாற்றினா எவ்வளோ நல்லா இருக்கும், எல்லோரும் எவ்வளோ இன்பமாக இருக்க முடியும்னு தான் நினைக்க முடியுது. அதே சமயத்தில் அது விரயம் செய்கிறவங்களை பார்த்தா கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல்ல கேட்க கடன் என்று, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லாராம், கல்லாத மூடர் கருத்து அறியாரு ஆச்சுங்களா. இது இவ்வளோதான் விஷயம் ஆச்சுங்களா. ஸோ கல்லாத மூடர் தான், கரு அறியாதவர்கள் கல்லாத மூடர். அப்போ கல்லாத மூடருக்கு குருட்டாட்டம் போட்டு குருட்டுக்கு வழிகாட்டின மாதிரி கல்வி முறையாகி போச்சு. வேற என்ன சொல்றதுக்கு இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு சொல்லலாம், அவங்க மனசுக்குள்ள படும். அப்போ படும்போது இப்போ நீங்கள் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஒரு எத்தனை பேர் பார்க்குறாங்க, ஓகே. அது மாதிரி நீங்களும் ஒரு 4 பேருக்கு சொல்லலாம். சொல்கிறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் இந்த சேனல் பாருங்கன்னு சொல்லலாம். ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் மனம் திருந்தி தெளிவாகி நிலைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம், வாய்ப்பு உண்டு. சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது ப்ரோ, நான் 18 வருஷமாக ஓகே இப்போ தான் படித்தேங்க. இந்த ஒரு கேள்வி பார்த்துட்டு முடிச்சுக்கலாங்களா? நைட் அப்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆயிரும். ஆனால் ஒரு உதவி, நான் ஒரு பேச்சுலர், டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆகிறது, எனக்கு 23 வயது, நான் 355 நாட்களாக பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறேன். வாழ்க்கையில் எனக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை, எனக்கு எதில் திறமை இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் பலமுறை யோசிச்சிருக்கிறேன், பலமுறை தியானம் செய்தும் பார்த்தேன், ஆனால் எனக்கு இந்த கேள்விக்கு விடையே கிடைக்கவில்லை. ஒருவேளை நமக்கு எதிலும் திறமை இல்லையோ என்று நினைத்து மனம் வேதனை கொள்கிறது. நமக்கு எதில் திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டால் அதை நோக்கி சென்று வாழ்க்கையில் சாதிக்கலாம். நான் என் வாழ்நாளில் முக்கியமான சூழ்நிலையில் உள்ளேன். இப்போது நான் எதை தேர்ந்து எடுக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறது. அண்ணா எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஐடியா சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரன். பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, 2 வருஷம் ஆச்சு, 23 வயசு ஆச்சு, 1 வருட பிரம்மச்சரியம். வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை வந்து என்ன பாதை காட்டுதோ, இப்போதைக்கு உங்களுக்கு சில கடமைகள் இருக்கலாம், அதில் 100% சின்சியராக ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்புறமேல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன திறமை இல்லை, உண்மையில் மனுஷன் வந்துங்க திறமை தேடி ஓடுறதுக்கு பிறக்கல, தன்னை உணர்ந்துக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன். ஆனால் அஞ்சறிவு இருக்கிற ஒரு மாட்டுக்கு காட்டுக்குள்ளே ஒரு 10 ஏக்கரா இருக்குதுன்னா அதில் ஒரு 40 ஆடுகளுக்கு தேவையான உணவுக்கு அந்த இடமே போதுமாக இருக்குது. அதே ஆனால் மனுஷனுக்கு வந்து அடுத்தவர்களிடம் ப்ரூவ் பண்ணணும், அது சாதிக்கணும், இது சாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் ஓகே. தன்னை முதல்ல தனக்குள்ளாக தன்னை உணர்ந்து மகிழ்ந்து இருக்கிறதுக்கு தான் நம்ம பிறப்பே ஆச்சுங்களா? அப்போது நாம் வந்து ஓடிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம திறமை தேடி கூட ஓடணுங்கிறதே இல்லை ஆச்சுங்களா? விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியதை அங்கே இருக்கிற அங்கேயே இருக்குது ஆச்சுங்களா? அதையே உணரலாம். நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்குள்ளே நிலச்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதையில் இறைவன் வந்து உங்களுக்கு வழி காட்டுவார். ஆனால் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, முத்திரை பைத்தல் நீங்கள் சொல்லிடுங்க. முத்திரை பைத்தல் வந்து நம்ம பயிற்சி முறைகளில் அடிக்கடி நம்ம சொல்கிறது தான். சங்கல்பம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனசுக்குள்ளே வந்து நல்ல விஷயம், நான் நல்லா இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும், நல்ல உடல் நலத்தோட, நீண்ட ஆயுளோட, நல்ல நிறைய எப்பவுமே செல்வம் நிறைஞ்சு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்ட்டு நீங்கள் முத்திரை பைத்தல் கிரியேட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அது டெய்லி சும்மா இருக்கிற நேரமெல்லாம் சொல்லலாம், ஒன்று. அப்புறம் மீதி நேரங்களில் சூன்யத்தில் இருக்கலாம், மௌனத்தில் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமோ இடர்களோ பெருசாக எதுவுமே வராது. இயற்கையே இறைவனே நமக்கான பாதையை உருவாக்குவார். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பேச்சுலர் டிகிரி, அந்த டிகிரியே ஏதேனும் ஒரு தொழிலோடு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதிலே கூட நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டாக வரக்கு முடியுமா பாருங்கள், ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கையில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு எது ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எதில் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஒரு அனுபவம் பட்டிருக்கும் சில சூழ்நிலைகளில். அப்போது நீங்கள் சில ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் லைஃப்பில். சின்ன வயசு, 23 வயசு, அப்போது ஒரு சில விஷயங்களுக்குள்ளே சும்மாவே உட்காந்து கண்ணை மூடி யோசிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக இறங்கி பார்க்கலாம். அதில் வந்து அன்லிமிட்டெட் ஒரு திருப்தி கிடச்சிச்சுன்னா அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடலாமுங்க. சகோதரர் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு பசிக்குது, அப்போது என்னுடைய உடல் உறுப்புகள், என்னுடைய வாய் எல்லாம் நீங்கள் வீடியோவில் சாப்பிட்றதுனால பார்க்குறேன்னு வைங்களேன், எனக்கு வயிறு நம்பாது ஆச்சுங்களா? அது மாதிரி உங்கள் வாழ்வில் இருக்கும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அனுபவங்கள் மூலமாக நீங்களாக கற்று, நான் ஒரு கருவி தானே, நான் ஒரு டூல் இல்லைங்களா? உங்களுக்கு நான் இது இப்படி பண்ணலாம், யோசிங்க, உள்ளே போங்க, யோசிங்க நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 1 வருடமாக காத்துட்ருக்கிறனால இறைவனே உங்களுக்கு வழி காட்டுவார். அந்த வழியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பின்றி அப்படியே போயிட்டே இருக்கலாம். சந்தோஷமாக உங்களுக்குள்ளே சந்தோஷமாக போயிட்டே இருக்கல நாட்கள் சில வந்து பார்த்தீங்கன்னா இறைவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதை. ஆனால் உண்மையான பாதைங்கிறது நம்ம உணர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது தான், அதில் ஸ்டேபிளாக இருங்க. அப்புறம் உணவுக்காக, பசிக்காக, சாப்பாட்டுக்காக, வாழ்க்கை சூழலுக்காக சில வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அதில் 100% சின்சியராக, 100% சின்சியராக அதில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அதில் நல்ல உச்சத்தை அடைவீங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அல்ல, அது ஒரு பார்ட்டு. அந்த அளவில் வச்சுக்கலாம். நான் இந்த திறமைக்காக தான் பிறந்தேன், இந்த திறமையிலேயே நான் வந்து வாழ்க்கையை முடிச்சிருவோங்கிறது அல்ல. அது ஒரு பார்ட்டு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்கள் பணியாற்றுவதற்கான அது ஒரு பகுதி ஆச்சுங்களா. அந்த அளவில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். அது மற்றபடிக்கு வந்து உங்களுக்கான வாழ்க்கைங்கிறக்கு வாழ்வதற்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. லட்சியத்தை நோக்கி வந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக நம்மை அழித்து கொள்வது அல்ல. நமக்கு இருக்கிற விஷயத்தை நம்ம உணர்ந்து வாழ்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையே. ஆகவே சகோதரரே, பெரிதாக அழட்டி கொள்ளாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, சந்தோஷமாக இருங்க, தியானத்தில் நிலச்சிருங்க, உங்களையே நீங்கள் அனுபவியுங்கள். உங்கள் மகிழ்ச்சியில் உங்கள் குடும்பமும் ஆனந்தமாக இருக்கும், எல்லாமே வரும். அதுக்கு முத்திரை பைத்தலை மட்டும் சொல்லிடுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. காலம் கடந்துகிட்டே இருக்கிறனால மீதி இருக்கிற கேள்வி பதிலெல்லாம் நாளை தினம் பார்த்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன்.